அடுத்ததாக கீழக்கரையைச் சேர்ந்த முகமது யாசின்கிறவர் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் படிச்சுட்டு இருக்காரு, அவர் கேட்கிறாரு, பிற மத சகோதரர்களுக்காக நாம துவா செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது நம்ம வந்து பிரார்த்தனை ஒரு முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணுமா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்யலாமா என்று கேட்கிறார். பிரார்த்தனை வந்துங்க ரெண்டு விதமாக பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. ஒன்னு வந்து எதை வந்து கேட்க கூடாது என்று இறைவன் தடை செஞ்சிட்டானோ அந்த விஷயங்களை நம்ம கேட்கக்கூடாது. யாருக்கு நீங்க யாருக்கு என்ன கேட்கக்கூடாது என்று இறைவன் தடுத்து விட்டானோ அவங்களுக்கு அதை கேட்கக்கூடாது. இப்படி தடை செய்யப்படாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தாராளமா பிரார்த்தனை செய்யலாம். உதாரணமா ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த நண்பர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏழ்மையில் இருக்கிறாரு, இறையா இவருக்கு செல்வத்தை கூட நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, இறைவா இவருக்கு குணத்தை குணமாக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கு நீங்க கேட்டாலும் என்ன இல்ல அது மார்க்கு தப்பு கிடையாது, கேட்கலாம். அதே நேரத்தில் வந்து என்ன கேட்கக்கூடாது தெரியுமா, இறைவா இவருக்கு வந்து சொர்க்கத்தை கூடனு கேட்டக்கூடாது. ஏன், யார் வந்து இறைவனை ஒழுங்காக புரிந்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்கிறது. முஸ்லீமுக்கே பிறந்து அவங்க அல்லாவுக்கு இணை கற்பித்துட்டு இருக்கிறாங்க, தர்கா போய் வழிபட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்குமா, அவங்களுக்கு செய்யக்கூடாது. இது இன அடிப்படையில் ஒரு ஜாதி அடிப்படையில் எடுக்கிற முடிவுன்னு நீங்க புரிஞ்சுக்கிற கூடாது. முஸ்லீமாக ஒருத்தர் பிறக்கிறார், முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறாரு, ஆனா அவருக்கு என்ன இல்ல, இந்த லாயிலாக இல்லல்லாவில் அவருக்கு நம்பிக்கை இல்ல, அவர் போய் மனுஷனை வணங்குறாரு, சமாதியை வணங்குறாரு, இப்படி இருப்பாரையானால் இவருக்காக கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன், இதை மன்னிக்க மாட்டேன் இறைவன் சொல்லிட்டான். எனக்கு இணை கற்பிக்கிறத மத்த என்ன வேண்டாம் செஞ்சுட்டு போப்ப, நான் மன்னிச்சிருவேன். என்னுடைய இடத்துல நீ மற்றவர்களை மண்ணை கழுதைய குதிரைய செத்து போனால உசுர உள்ள ஆளுகளை கொண்டு வச்சேன்னு சொன்னா அதை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இறைவன் சொல்வதாக குரான் நமக்கு சொல்ற காரணத்தினால முஸ்லீமா இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவரா இருக்கட்டும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அல்லாவுடைய இடத்துல மற்றவர்களை வைத்தவர்களாக இருப்பார்களே ஆனால் பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து மறுமையில வந்து அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று இஸ்லாம் சொல்ற காரணத்தினால அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நபிகள் நாயகம் அவங்களுடைய தாயார், என்னுடைய தாயாருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன், இறைவன் மறுத்துவிட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கட்டளையிடுறான், நீங்க வந்து வழங்காம தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டாரு, எப்ப தவறு என்று தெரிந்து கொண்டதோ அதிலிருந்து இப்ராஹிம் நபி விலகி கொண்டார் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ். குரான்ல கூட அல்லாஹ் உன் நபிகள் நாயகத்தை கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மா கானலின் நபி உள்ளதின் ஆமனும் அய்யஸ்தக்பிருல் முஷ்ரிகீன வலவு கானு உலி குர்பா, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இந்த நபி இருக்கிறார இவரு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்காக கூட அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டார்களே ஆனால் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அப்ப சொந்த பந்தங்கள் கூட இந்த மாதிரி அல்லாவுடைய விஷயத்துல மிஸ்டேக் பண்ணார்களே ஆனால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்காம இந்த உலகத்து விஷயங்களை கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பர் இருப்பாரே ஆனால் அவருக்கு என்ன நீங்க கேட்கலாம், இறைவா இவருக்கு நேர்வழியை காட்டு, இவருக்கு சரியான பாதையை புரிய வையி, ஒரு இறைவன் தான் இருக்கிறான்ங்கிற விஷயத்த நான் நண்பராக இவர்த்த பழகிட்டேன், என்னோட சேர்ந்து இவர் சொர்க்கத்துக்கு வரணும் இறைவா, அதனால இவருக்கு இந்த சொர்க்கத்துக்கு போற வழியை காட்டுன்னு கேட்கலாமே தவிர அவர் அந்த வழியில தான் போவார், நீ சொர்க்கத்தை கூட கேட்டக்கூடாது. அவரு உன்னை வணங்கலாம் மாட்டாரு, அவர் இஷ்டப்படிதான் அவர் செய்வாரு, ஆனா நீ அவரு கொடு அப்படின்னு கேட்டா அது இறைவனுக்கு பிடிக்காது. எப்படி கேட்கலாம், இறைவா நீ விரும்பக்கூடிய நல்வழியில் அவரையும் நடத்து, அவர் நல்லவர் அந்த உலகத்தில் வாழட்டும், நான் எப்படி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேனோ அது மாதிரி அவரையும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாமான்னு கேட்டா அது கேட்கலாம், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அவங்களுக்காக இறைவன் கேட்கலாங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் நம்ம எடுத்து சொல்ல முடியும். வந்து இந்த அல்லாஹ் வந்து பெற்றோர்களை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்கள் உனக்கு இணை கற்பிக்கிறபடி வற்புறுத்துவார்களே ஆனால் அவங்கள்ட்ட வந்து நீ கட்டுப்படாதே, சாஹிபுகுமா ஃபித்துன்யா மாரூபா, இந்த உலக விஷயத்துல வந்து நல்ல விதமாக அவங்களுடைய தோழமை வைத்துக்கொள். இந்த உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா கவனிக்கிறது, நல்ல உணவு கொடுக்கறது, நல்லபடியா அவங்களுக்கு மருத்துவம் செய்யறது, அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் நீ செஞ்சுக்கேன்னு சொல்லி குரான்ல எல்லாம் என்ன செய்யறான், இதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கறான். அவங்களை நல்லா கவனிச்சுக்கேன்னு சொன்னா கேட்கலாம்னு அர்த்தம். எதை அவர்களுக்கு செய்யலாம்னு எல்லாம் நமக்கு சொல்றானோ
அது அவர்களுக்காக கேட்கறத நினைச்ச முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி புகாரில் ஒரு ஹதீஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு வியாபார அபு சையத் குதிரி அவர்கள் ஒரு பயணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம் அல்லாத ஒரு ஒரு கூட்டத்தாருக்கு வந்து அந்த தலைவனை தேல் கொட்டினோம். தேல் கொட்டினோம் என்ன செய்வாரு, அல்ஹம்து சுரா ஓதி பார்த்தவொடனே அந்த தேல் கடி வந்து இறங்கிடும். அப்ப இந்த அது வந்து இறைவன்ட்டு செய்யற ஒரு பிரார்த்தனை மாதிரி தானே. அப்ப இறைவன்ட்டு பிரார்த்தனை செய்து அவருடைய அந்த தேல்கடி இறங்குவதற்காக வேண்டி அபு சையத் குதிரி அவர்கள் வந்து திருக்குறானை இணைஞ்சிருக்காங்க, ஓதி பார்த்திருக்காங்கன்னு வருது. அப்ப அதெல்லாம் அதெல்லாம் அது மாதிரி உள்ள விஷயம் தான். இன்னதை கேட்காதுன்னு நம்மளை தடுத்துட்டான்னு சொன்னா மற்றதெல்லாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது இல்லாட்டி எல்லாத்தையும் தடுத்துருப்பானே. முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தால் எதையும் கேட்காதீங்கன்னு சொல்லாம அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிடாதீங்க, அந்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்வதில் இருந்து வேற வேற விஷயங்களை கேட்கலாம் என்பது மறைமுகமாகவும் அதுக்குள்ள என்ன இருக்கு, அடங்கி இருக்கிறேன் என்பது